இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த கனவுகளின் நாயகன் அப்படின்னு போற்றக்கூடிய நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவரை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஏபிஜே அப்துல் கலாம் அக்டோபர் 15, 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம். இவரோட அப்பா பேரு ஜெயினுலாப்தீன். இவர் ஒரு படகு உரிமையாளராக இருந்தார். அப்துல் கலாம் அவரோட குடும்பத்தில் 5வது குழந்தையாக பிறந்தார். 1920 இந்த குடும்பம் பெரும்பாலான செல்வங்களை இழந்து அப்துல் கலாம் பிறந்த நேரத்தில் வறுமையில் வாடியிருக்கு. தன்னோட குடும்பம் வறுமை நிலை காரணமாக அப்துல் கலாம் சின்ன வயசாக இருக்கும் போதே செய்தித்தாளருக்கு அந்த வருமானத்தை குடும்ப செலவுக்காக பயன்படுத்தினார். இவரோட குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை இருந்தாலுமே குழந்தைகளை அன்பான சூழலில் வளர்த்தாங்க. பல தசாப்தங்கள் கழித்து அப்துல் கலாம் எழுதின ஒரு புத்தகத்தில் தன்னோட தாய் உணவை எப்படி குழந்தைகளுக்கு அன்பாக பரிமாறினாங்க அப்படிங்கிறத எழுதியிருந்தார். அப்துல் கலாம் ஒரு நல்ல மாணவராக சிறந்து இருந்தார். பல விஷயங்கள் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத தெரியணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பார். இவர் சின்ன வயசாக இருக்கும்போது எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறத கனவு காண்கிறாரு. இவருக்கு 10 இருக்கும்போது சிவா சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் மாணவர்களை எல்லாரையுமே கடற்கரைக்கு அழைத்து வந்து பறவைகள் வானத்தில் எப்படி பறக்குது அப்படிங்கிறத கண்காணிக்க சொன்னார். அதுக்கப்புறமா அந்த ஆசிரியர் குழந்தைகளுக்கு அந்த பறவைகள் எப்படி பறக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அந்த விளக்கம் அப்துல் கலாம் மனசில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்பவே அப்துல் கலாம் தன்னோட வாழ்க்கையில விமானத்தோட ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்குவாட்ஸ் மேல்நிலை பள்ளியில தன்னோட படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா திருச்சிராப்பள்ளி செயின்ட் ஜோசப் கல்லூரியில 1954 அறிவியல் பட்டம் பெற்றாரு. அவர் குழந்தை பருவத்தில் இருந்தே கனவு கண்ட மாதிரி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில விண்வெளி பொறியியல் படிக்க மெட்ராஸுக்கு போனாரு. அவரோட 3வது கல்லூரி படிப்புல சில மாணவர்கள் கூட சேர்ந்து விமானத்தை வடிவமைக்கிற திட்டம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் கடினமான ஒன்றாகவும் அமைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே அவங்களோட வழிகாட்டி அவங்களுக்கு ரொம்ப இறுக்கமான காலக்கெடுவையும் கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பணிபுரிஞ்சு கடைசியில் அவங்க நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள்ள அவங்களோட இலக்கை அடைய முடிஞ்சிருக்கு. அப்துல் கலாமோட அர்ப்பணிப்பால வழிகாட்டி முழுமையாக ஈர்க்கப்பட்டாரு. அந்த நேரத்தில் அப்துல் கலாம் ஒரு போர் விமானியாக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஏபிஜே அப்துல் கலாம் 1957 மெட்ராஸ் தொழில்நுட்ப கழகத்தில் பட்டம் பெற்றாரு. அதுக்கப்புறமா 1958 விஞ்ஞானியா பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பில் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஸ்தாபனத்தில் சேர்ந்தாரு. 1960 முற்பகுதியில் புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானியாக இருந்த விக்ரம் சாராபாய்க்கு கீழே இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்காக தேசிய குழுவில் பணியாற்றியிருக்காரு. DRDOவில் ஒரு சின்ன ஹோவர் கிராஃப்ட் வடிவமைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா வர்ஜீனியாவில் ஹாம்டன்ல இருக்கிற நாசாவின் லாங்கி ஆராய்ச்சி மையத்தையும் பார்வையிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1963 மேரிலாந்து கிரீன் பெல்ட்ல இருக்கிற கோடாக் விண்வெளி விமான மையத்தையும் பார்வையிட்டிருக்காரு. இந்த வருகையால் ஈர்க்கப்பட்ட அவர் 1965 DRDOவில் சுயமாக விரிவாக்கக்கூடிய ராக்கெட் திட்டத்தில் பணியாற்ற தொடங்கியிருக்காரு. ஆனாலும் அவர் DRDOவில் பணிபுரிஞ்சதில் அதிகமாக திருப்தி அடையலை. 1969 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டதில் அவர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. அங்கே தான் அவர் முதல் உள்நாட்டு வடிவமைக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோளான SLV-3யோட திட்ட இயக்குநராக பணியாற்றியிருக்காரு. 1970 அவர் துருவ செயற்கைக்கோள் வெளியீட்டு வாகனத்தை உருவாக்குறதுல முயற்சிகளை தொடங்கியிருக்காரு. இந்தியா தன்னோட இந்தியா ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள்களை சூரிய ஒத்திசைவான சுற்றுப்பாதையில செலுத்த அனுமதிக்கிற வகையில இது உருவாக்கப்பட்டிருக்கு. DSLV திட்டம் கடைசியில வெற்றி பெற்றிருக்கு. இது முதன் முதல்ல 20 செப்டம்பர் 1993 தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஏபிஜே அப்துல் கலாம் 1970 ப்ராஜெக்ட் டெவில் மட்டும் இல்லாமல் பல திட்டங்களையும் இயக்கியிருக்காரு. ப்ராஜெக்ட் டெவில் அப்படிங்கிறது
குறுகிய தூர மேற்பரப்புல இருந்து வான் ஏவுகணையை உருவாக்குற நோக்கத்தோட ஆரம்ப கால திரவ எரிபொருள் ஏவுகணை திட்டம்தான். இந்த திட்டம் நீண்ட காலத்துக்கு வெற்றி பெறாததுனால 1980களில் நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் இது 1980ஆம் ஆண்டு பிருத்வி ஏவுகணையை உருவாக்குறதுக்கு வழிவகுத்திருக்கு. 1983ஆம் ஆண்டு IGMTPயோட தலைமை நிர்வாகியா DRDOவுக்கு திரும்பியிருக்காரு. அப்துல் கலாமோட திறமையான தலைமையின் கீழே ஒரு மகத்தான வெற்றியை IGMTP நிரூபிச்சிருக்கு. 1988ஆம் ஆண்டுல முதல் பிருத்வி ஏவுகணையும் 1989ஆம் ஆண்டுல அக்னி ஏவுகணையும் அது மட்டும் இல்லாமல் பல ஏவுகணையுமே உருவாக்கியிருக்காரு. IGMTPயோட இயக்குனராக அவர் பெற்ற சாதனைகள் காரணமாக APJ அப்துல் கலாம் ஏவுகணை மனிதன் அப்படிங்கிற ஒரு பெயரையும் பெற்றாரு. அரசாங்க நிறுவனத்தோட அதிகரித்த ஈடுபாடு காரணமாக 1992ஆம் ஆண்டு பாதுகாப்பு அமைச்சரோட அறிவியல் ஆலோசகராக நியமிக்க வழிவகுத்திருக்கு. 1999ஆம் ஆண்டுல இந்திய அரசாங்கத்தோட முதன்மை அறிவியல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டாரு. 1998ஆம் ஆண்டிலேயே இந்தியா 2020ஆம் ஆண்டுல ஒரு வளர்ந்த நாடா மாறுறதுக்காக செயல் திட்டங்களை செஞ்சிருக்காரு. பிரபலமான தேசிய நபராக இருந்த அப்துல் கலாம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றாரு. July 27, 2015ஆம் ஆண்டு APJ அப்துல் கலாம் இறந்தாரு. இவரோட பிறப்பு ஒரு சாதாரணமாக இருந்தாலும் இவரோட இறப்பு ஒரு சரித்திரமாக மாறியிருக்கு. இந்த மாதிரியான நிறைய சாதனையாளர்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.